ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை அப்படின்ற சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம். மதுரையிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ தேனி வயா தேனி வழியாக போகணும், தேனி சின்னமன்னூர் அந்த மாதிரி போகணும். இந்த சைன் போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 135 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. டைம் இப்போது 5:30 ஆகுது, சாரி 5:00 ஆகுது டைம் இப்போது. ஸோ 5:00 இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ 2 hours 2.5 hours தான் மேக்ஸிமம் ட்ராவல் இருக்கணும். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போக முடியுதுன்ட்டு. பட் ஹில் அப்படிங்கிறதுனால ஜேர்னி கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். நம்ம இது வரைக்கும் அங்கே போனதில்லை. ஸோ ஸ்லோவாக தான் போக போகிறோம், பார்ப்போம். வழி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் போகணும். மதுரை அவுட்டர் வந்தாச்சு. ஸோ இது ஸ்ட்ரைட் ரோடு தான். டைம் இப்போ கரெக்டாக 6:30 ஆகுது. சின்ன பிள்ளைலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு மலைக்கு பின்னாடி சூரியன் ரைஸ் ஆகிற மாதிரி அதே மாதிரி இருக்கா வியூ. இங்கே நிறையா விண்மில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. தூரத்தில் ஒரு மலை தெரியுதா, அதுதான் மேகமலை. அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ விண்டுமில்ஸ் இருக்குன்ட்டு. சின்னமன்னூர் இங்கேருந்து ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம். கூகுள் மேப் போய் சொல்லிடுச்சு போலங்க. நம்ம சின்னமன்னூர் போகணுன்னா இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரைட்டாக போகணும். பட் மேகமலை லெஃப்ட் எடுக்கணும். 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் இங்கேருந்து. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை. ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. ஒரு எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்காக அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மேகமலைக்கு போகுது. வழியாக வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, அருள்மிகு தென்பழனி முருகன் கோவில் அப்படின்னு. சவுத் பழனி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த இருக்கு அந்த கோவில். ரைட் சைட் கேமரா டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கு கோவில், இதுதான் அந்த கோவில். இப்போ நம்ம செக் போஸ்ட் வந்துட்டோம் கீழே. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹில்ஸ் தான். இங்கே வந்து என்ன கேட்டாங்கன்னா, எங்களை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலை, எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கேட்டாங்க. எப்போ கிளம்புவீங்க அதெல்லாம் கேட்டாங்க. ஒன் டே ரிட்டர்ன் சொன்னதுனால அவங்க அனுப்பி விட்டாங்க, ஈவினிங் 4:00 கீழே இறங்கிடணும்னு சொல்லி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. இப்போ நம்ம 3rd bend நிற்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ இதுவே எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, ஊரெல்லாம் கீழே தெரியுது. வியூ சூப்பராக இருக்குது. மேகமலை வந்து சீ லெவல்லேருந்து 1500 meters ஹைட்டு. ஸோ இப்போ தான் 3rd bend இருக்கோம். டோட்டலாக 18 bends இருக்குங்க. நீங்க இந்த சைன் போர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ஏரியா வந்து எலிஃபென்ட் கிராசிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் இந்த எலிஃபெண்ட்டும் பார்க்கல, மங்கீஸ் மட்டும் அங்கங்கே பார்த்தோம். குரங்கு மட்டும் நிறைய இருந்துச்சு. ஒரு வழியாக 18th ஹேர்பின் பெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். 30 minutes ஆச்சு. இந்த ரோடு அப்படியே லெஃப்டில் கட்டாச்சு. என்னன்னு தெரில, நல்ல ஒரு தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு வாட்டர் ஃபால்ஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு லெஃப்ட் எடுத்தோம். பார்த்தா நிறையா காரு பைக்கு எல்லாமே நின்றுருந்துச்சு. ஸோ என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டோம். அவங்க இது ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது அப்படின்னாங்க. பார்க்கலாமா அப்படின்னா அலௌடு, பட் ஆனால் குளிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கினோம். BMW-ன்னுச்சு, என்ன வெர்ஷன்லாம் தெரில. BMW அவ்வளோதான்.
இது வந்து ட்ரைம்ஃப் டைகர் எக்ஸ்ஆர் அதுலேயே போட்டிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டும் ஒரு பிஎம்டபிள்யூ என்னச்சு, ஃபுல்லாக காஸ்ட்லி பைக்காக நிற்குது. அப்படியே கீழே இறங்கி போக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த சவுண்ட் எங்கே கேட்குதோ அது எங்கேருந்து வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இல்லைங்க, கொஞ்சம் சின்னது தான். பட்டு இங்கே நம்மளை யாரையும் குளிக்க விடல, அங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் இங்கே அலோட் போல். ஸோ மிச்சபடி பார்க்க விடுறாங்க. ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி அடுத்து ஹைவேஸ் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ அந்த டேம் பார்க்கலான்ட்டு, ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நடுவில் இந்த வியூ பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் மேகமலைக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கேருந்து ஹைவேஸ் டேம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். இங்கே டோட்டலாக 6 டேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக ஹைவேஸ் டேம் வந்தாச்சு, அதுதான் அந்த டேம். பட் உள்ளே யாரையும் அலோவ் பண்ணல, அவங்க கூட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டோம், மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது, ஸோ யாரையும் அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. வெளியிருந்து தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்தோம். அலோவ் பண்ணல உள்ள. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து மகாராஜா மீட்டு ரோவாங்கால் அப்படியெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு சைன் போர்டு இருந்துச்சு, என்னெல்லாம் நியரஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்ட்டு. எல்லாமே கொஞ்சம் தூரம் தூரமாக தான் இருந்துச்சு. இது அடுத்து ஒரு லேக்கு, ஹைவேஸ் டேமோட லேக்கு. வியூ சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற ஊர்க்காரங்கிட்டலாம் பேசினப்போ சொன்னாங்க, இங்கே யானை அடிக்கடி வரும்னு. நாங்கள் எதாவது பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சோம், யானை காட்டெருமை எதுவும் பார்க்க முடியலை. ஆக்சுவலாக மேகமலையை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பண்ண போகிறாங்க. டைகர் சேங்சுரியாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக ஆயிரும். அடுத்து அப்படியே மகாராஜா மீட்டு அப்புறம் இருவாங்கால் போகலான்னு சொல்லி அப்படியே கிளம்பினோம். கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுருந்தோம். எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு காமிச்சிச்சு மேப்பில். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுருந்தோம். அப்புறம் ரொம்ப ரோடு மோசமாகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஒருத்தட்ட கேட்டோம், எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா எப்படி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்னாங்க. ரோடு எப்படி இருக்குன்னா, ரோடு இன்னும் மோசமாக தான்ப்பா இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே வீரபாண்டி போகலான்னு பிளானு. ஸோ அங்கே பார்க்கலாம். இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் வீரபாண்டின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ லெஃப்டில் பாலத்து மேலே நிற்கிறோம். லெஃப்டில் ஒரு ரோடு, ரைட்டில் ஒரு ரோடு இருக்குது.
போகிறதுக்கு வழியே வந்ததுக்கு. பட் ஆனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா லெஃப்டே சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் சேஃபும் கூட. நாங்கள் ரைட்டில் வந்தோம், வியூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துக்கு ரொம்ப நாள் வரணும்னு ஆசை, இப்போ தான் சான்ஸ் கிடச்சிச்சு. அங்கே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வழி வீரபாண்டி தாண்டி தான் வரணும். வீரபாண்டி குச்சனூர் வழியாக வந்தோம், ஸோ அதனால் இங்கே அப்படியே கொஞ்சம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போகலான்னு சொல்லி வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4:00 ஆகுது. இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பினோன்னா மதுரைக்கு போக கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா வந்துட்டு இருந்துச்சு, ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் மேலே ஏறி தான் குளித்தோம், இங்கே கீழே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் மேலே ஏறி போய் குளித்தோம். அவ்வளோதான்பா, நம்மளோட விலாக் முடிஞ்சு, அப்படியே மதுரைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டாடா, டேக் கேர்.